அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் உங்களுக்கு தெரியுமா அப்படிங்க நம்ம வீடியோவில் ஒரு 10 பாயிண்ட் பார்க்க போகிறோம். என்னென்ன பாயிண்ட் பார்க்கலாமா? ஒன்று, பாருங்கள், உணவு மற்றும் பானங்கள் உள்ள கண்ணாடி கொள்கலன்கள் 100% மறுசுழற்சி செய்யக்கூடியது, மேலும் அவைகளை பல முறை நல்ல தரத்துடன் மறுசுழற்சி செய்யலாம். இப்போ உணவு மற்றும் பானங்கள் அப்படின்னா, இப்போ நம்ம கண்ணாடி பாத்திரத்தில் பயன்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்கள், இந்த பாத்திரத்தை நம்ம என்ன செய்யலாம், 100% வந்து மறுசுழற்சி பண்ணலாம். அடுத்து இரண்டு, பாருங்கள், லியோ பேக்லேண்டு என்பவரால் 1907 முதன் முதலில் முழுமையான செயற்கை நெகிழி கண்டுபிடிக்கப்பட்டது. அப்போ செயற்கை நெகிழி யாரால் கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா இவர் தான், சரியா? அடுத்து மூன்று, பாருங்கள், யானை, அணில், எலி மற்றும் வௌவால் போன்ற சில விலங்குகள் தூங்கும்போது கனவு காண்கின்றன. பூனை, நாய் மற்றும் குரங்குகள் நீண்ட கனவு நேரத்தை கொண்டுள்ளன. இப்போ இதெல்லாம் கனவு காங்கக்கூடிய விலங்கு, சரியா? அடுத்து நான்கு, பாருங்கள், சமூக நெசவாளர் என்ற பறவைகள் தனியாக கூடுகளை கட்டுவதில்லை. அவ்வினத்தின் ஆண் பறவைகள் ஒன்றாக இணைந்து 400 தங்கக்கூடிய ஒரு பொதுவான கூட்டினை கட்டுகின்றன. பாருங்கள், இதுதான் சமூக நெசவாளர் பறவையோட கூடு. அடுத்து ஐந்து, அடுத்து பச்சை ஹெரான் பறவை வந்து என்ன, நீந்து தெரியாதான், ஆனால் தண்ணியில் வந்து எப்படி அது வந்து மீனை பிடிக்க அப்படின்னா, வண்ணமயமான இலை பழங்களை தூக்கி தண்ணியில் போடுமோ, அப்போ மீன் வெளியே வரும்போது அவற்றை என்ன செஞ்சிடும், பிடிச்சிடும். இதுதான் என்னது, பச்சை ஹெரான் பறவை. அடுத்து ஆறு, பாருங்கள், கடல் நீர் நாய்கள் தூங்கும்போது அவை கைகளை பிடித்து கொள்கின்றன, அதனால் அவை ஒன்றே ஒன்று விட்டு விலகி போவதில்லை. இது வந்து கையை பிடிச்சிக்கிட்டு தான் தூங்குமா கடல் நீர் நாய்கள். பாருங்கள் ஏழு, பாருங்கள், முள்ளம்பண்டிகளின் உடலில் முட்கள் இருப்பதால் அது எதிரிகளிடமிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்கிறது. முதலைகள் உணர்திறன் கொண்ட தோலை கொண்டிருப்பது நீரில் ஏற்படும் சிறிய அதிர்வுகளை உணர முடியும். இந்த அதிர்வுகளை கொண்டு தான் அது என்ன செய்யும், நிறைய பிடிச்சிக்கணும். எட்டு, பூச்சிகளின் கூட்டுக்கண்கள் சிறிய அலகுகளால் ஆனவை, அவை ஒமேடியா என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து ஒன்பது, உங்கள் பூனையின் உணவில் சர்க்கரை சேர்ப்பது பயனில்லை, ஏனெனில் பூனையால் இனிப்பு சுவைக்க முடியாது. இனிப்பு வந்து அதுக்கு தெரியாதான். பெரும்பாலான பாம்புகளுக்கு குறைவாகவே பார்க்கும் திறன் உண்டு. பாம்புகள் நாக்கை கொண்டு சுற்றுப்புறங்கள் உள்ளவற்றை பூனை, அப்போ பார்க்க திறன் அதுக்கு குறைவாக இருக்குது, ஆனால் நாக்கை வச்சு தான் என்ன செய்யுது, கண்டுபிடிச்சிக்கிறது. பத்து, பகல் நேரத்தில் சுறுசுறுப்பாக இருக்கும் விலங்குகளை பகலில் இறை தேடும் விலங்குகள் என்று அழைப்பர். கோழி, குதிரை மற்றும் ஒட்டகம், சிங்கங்கள் பகலிலும் இரவிலும் சுறுசுறுப்பாக செயல்படுகின்றன.